எதிர்பார்த்து வாழும் நமக்கு இன்றைய மைய சிந்தனையாக தரப்பட்டுள்ள தலைப்பு எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரும் நூற்றுவர் தலைவர் இதற்கு நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். நூற்றுவர் தலைவர் என்பவர் 100 பணியாளர்களை தன் அதிகாரத்தின் கீழ் வைத்திருப்பவர். தன் மகனின் உடல் நலம் வேண்டி இயேசுவிடம் வருகிறார். இயேசு அவரிடம் நான் வந்து அவனை குணப்படுத்துவேன் என்றவுடன் நூற்றுவர் தலைவர் தன்னால் என்ன இயலும் என்பதையும் தன்னுடைய இயலாமையும் தகுதியற்ற தன்மையும் தாழ்ச்சியையும் மிக தெளிவாக இயேசுவிடம் வெளிப்படுத்துகிறார். அவரால் தன் பணியாளர்களை வைத்து தன் மகனை இயேசுவிடம் தூக்கி வர முடியும், ஆனால் தன் மகனை குணப்படுத்த இயலாது. பணியாளர்களிடம் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி வா அல்லது போ என்று கட்டளையிட இயலும், ஆனால் இயேசுவை வாரும் என்று கட்டளையிட இயலாது. என் இல்லத்திற்கு நீர் வர நான் தகுதியற்றவன் என்று கூறி தன்னுடைய தகுதியற்ற நிலையையும் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் என்று தன் தாழ்ச்சியையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்துகிறார். மேலும் அவர் பாவத்தை மன்னிக்கவும் நோயை குணப்படுத்தவும் இயேசு அதிகாரம் பெற்றிருப்பதை உணர்ந்து முழு நம்பிக்கையுடன் இயேசுவிடம் எதிர்நோக்கியது
தன் மகனின் உடல்நலம். அதற்காக தன்னிலை மறந்து தன்னை தாழ்த்தி தன் தகுதியற்ற நிலையை தகுதியான முறையில் வெளிப்படுத்தி இந்த பாடத்தை நமக்கு கற்பிக்கின்றார். இயேசுவிடம் நாம் கொண்டிருக்கும் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும். அவர் வந்து தட்டும் போது நாங்கள் வேண்டலில் விழித்திருப்பதையும் மகிழ்வோடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காண்பாராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 2-6 முடிய. ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாயிருக்கும். நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ரேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையையும் மேன்மையுமாய் அமையும். அந்நாள்களில் சியோனில் எங்கியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர். உயிர் பிழைப்பதற்கென்று ஜெருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர். என் தலைவர் சியோன் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார். நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையாலும் நெருப்புத் தணலை ஒத்த அவரது ஆற்றலாலும் ஜெருசலேமின் இரத்தக்கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார். சியோன் மலையில் முழுப்பரப்பின் மேலும் அங்கே கூடி வரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார். புகைப்படலத்தையும் கொழுந்து விட்டறியும் நெருப்பின் ஒளிச்சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார். ஏனெனில் அனைத்து மாட்சிக்கு மேல் ஒரு விதான மண்டபம் இருக்கும். அது பகல் வெப்பத்தினின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 122. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. அக மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம்.
அக மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குளத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உம் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சீவோம் அக்கே. 8:5-11 திருவசனங்கள் வரை. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகூமுக்கு சென்றபோது 100 தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கின்றான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 100 தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர், நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார், என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, அருமையான குழந்தைகளே, நாம் திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இறைமகன் இயேசுவின் வருகை நமக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்கும் மாற்றத்தை கொண்டு வரும், ஏற்றத்தை கொண்டு வரும், நம் உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் அமைதியை சமாதானத்தை கொண்டு வரும் என்ற எதிர்நோக்கோடு காத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற நம்பிக்கையை இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்து சொல்லி, எத்தகைய மனநிலை கொண்டிருந்தால் நம்முடைய எதிர்நோக்கு ஏமாற்றம் பெறாது என்பதையும் 100 தலைவருடைய வாழ்வியல் எடுத்துக்காட்டை எடுத்து சொல்லி எடுத்து இயம்புகின்றது. இந்த 100 தலைவனிடம் காணப்பட்ட மனநிலை என்ன? முதலாவது தெளிவு. தன்னை பற்றிய தெளிவு அவனுக்கு இருந்தது. வாழ்க்கையை பற்றிய தெளிவு அவனுக்கு இருந்தது. இறைவனை பற்றிய தெளிவு அவனுக்கு இருந்தது. எனவேதான் அவன் கூறுகின்றான், எனக்கு அதிகாரம் இருக்கின்றது, ஆனால் நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். ஒருவனை நோக்கி வா என்றால் வருகின்றான், மற்றொருவனை நோக்கி போ என்றால் போகின்றான், ஒருவனை நோக்கி இதை செய்க என்றால் செய்கின்றான். இதையெல்லாம் அறிந்து வைத்திருந்த அந்த 100 தலைவன் தன்னுடைய அதிகாரத்திற்கு வரம்பு எல்லை உண்டு என்பதையும் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தான். பணத்தை கொண்டு மெத்தையை வாங்கலாம், தூக்கத்தை ஒருபோதும் வாங்க முடியாது. பணத்தை கொண்டு உணவுப் பொருட்களை வாங்கலாம், ஆனால் சுகத்தை ஒருபோதும் வாங்க முடியாது. பச்சிலையோ மருந்துகளோ குணப்படுத்த முடியாது, ஆண்டவரின் வார்த்தை ஒன்று மட்டுமே குணப்படுத்த முடியும் என்ற
தெளிவு அவனுக்கு இருந்தது. எனவேதான் ஆண்டவர் இயேசுவிடம் கூறினான், ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று சொல்லி. இத்தகைய தெளிவு இன்று நம்மிடம் இருக்கின்றதா? இரண்டாவதாக, இந்த நூற்றுவர் தலைவன் மதிக்க கற்றுக்கொண்டிருந்தான். நாம் இன்று எதன் அடிப்படையில் மதிப்பை கொடுக்கின்றோம்? பல நேரங்களில் பிறருடைய பதவியை பார்த்து மதிப்பை கொடுக்கின்றோம். பிறருடைய ஆடை அலங்காரத்தை பார்த்து மதிப்பை கொடுக்கின்றோம். நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசினால் மதிப்பு கொடுக்க ஒருபோதும் நாம் தவறுவதே கிடையாது. ஆனால் இங்கே இந்த நூற்றுவர் தலைவன் இயேசுவுக்கு ஏன் மதிப்பு கொடுக்க வேண்டும்? பிரியமானவர்களே, இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இஸ்ரேல் நாடு ரோமையர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. இந்த நூற்றுவர் தலைவன் ஒரு ரோமை அதிகாரி. அப்படி பார்க்கும் பொழுது இயேசு ஒரு அடிமை. அடிமை நிலையில் இருந்த இயேசுவுக்கும் கூட மதிப்பு கொடுக்க அவன் கற்றுக்கொண்டிருந்தான். இயேசு வாழ்ந்த சமுதாயத்தில் அவரோடு வாழ்ந்தவர்கள் கூட அந்த மதிப்பை அவருக்கு கொடுக்கவில்லை. பலரும் பலவிதமாக பேசினார்கள், இவன் நாசரேத்தூர் ஊரை சார்ந்தவன்தானே, இவன் தச்சரின் மகன்தானே என்று சொல்லி அவருடைய பிறப்பின் அடிப்படையில், அவர் வளர்ந்த பின்புலத்தின் அடிப்படையில் அவருக்கு மதிப்பை மரியாதையை கொடுக்க தவறிய பட்சத்தில் எந்த விதமான தகுதியையும் எதிர்பார்க்காமல் அந்த நூற்றுவர் தலைவன் இயேசுவின் மீது மதிப்பு கொண்டிருந்தான். மூன்றாவதாக, இந்த நூற்றுவர் தலைவரிடம் மிளிருகின்ற அருமையான ஒரு பண்பு தாழ்ச்சி. தன்னிடம் இருக்கக்கூடிய திறமைகளை குறைத்து மதிப்பிடுவது தாழ்வு மனப்பான்மை. தன்னிடம் இல்லாத குணங்களை தன்னிடம் இருப்பதாக எண்ணி உயர்வாக கருதுவது உயர்வு மனப்பான்மை. ஆனால் இந்த நூற்றுவர் தலைவன் தான் யார் என்பதை மிக தெளிவாக அறிந்திருந்தார். அந்த உலகத்தின் பார்வையில், இல்லையென்றால் அவன் வாழ்ந்த சமுதாயத்தின் பார்வையில் அவன் அதிகாரம் மிக்கவன், படை பலம் படைத்தவன், பண வசதி படைத்தவன். ஆனால் அவனுக்கு மட்டுமே தெரியும் அவன் ஒரு பாவி என்று. எங்கே தாழ்ச்சி பிறப்படுகின்றது? எங்கே இறைவன் பார்ப்பது போல் நாம் நம்மை பார்க்க தொடங்குகின்றோமோ அங்கே தாழ்ச்சி பிறப்படுகிறது. இந்த நூற்றுவர் தலைவன் இறைவன் தன்னை பார்ப்பது போல தன்னை ஏற்றுக்கொண்டிருந்தான். இத்தகைய தாழ்ச்சி இன்று நம்மிடம் இருக்கின்றதா? நான்காவதாக, இந்த நூற்றுவர் தலைவனிடம் காணப்பட்ட மிக அற்புதமான ஒரு பண்பு பிறர் மீது அவர் கொண்டிருந்த அக்கறை. லூக்காஸ் நற்செய்தி 7 அதிகாரத்தில் இதே நூற்றுவர் தலைவனை பற்றி நாம் வாசிக்கின்றோம். அங்கே இந்த நூற்றுவர் தலைவன் இயேசுவிடம் உதவி கேட்டு வந்தபொழுது அருகிலிருந்த யூதர்கள் இயேசுவிடம் சொன்னார்கள், இவர் உம்முடைய உதவியை பெறுவதற்கு தகுதி உள்ளவர். ஏன் தெரியுமா? அடிமை என்றும் பாராமல் நம்முடைய மக்களுக்கு இவர் ஜெபிப்பதற்கு தொழுகை கூடம் ஒன்று கட்டி கொடுத்திருக்கின்றார். பிரதிபலன் பாராமல் எதிர்பார்க்காமல் காட்டுகின்ற அன்புதான் உண்மையான அக்கறை. இந்த அக்கறையை இந்த நூற்றுவர் தலைவர் கொண்டிருந்தார். இன்று நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றோமா? இதை நான் இவர்களுக்கு செய்தால் எனக்கு கிடைக்கப் போகிற பலன் என்ன என்ற எதிர்நோக்கோடு நாம் நம்முடைய செயல்களை செய்கின்றோமா? இல்லையென்றால் யாராயிருந்தால் என்ன, தேவையில் இருக்கிறார்கள், நான் செய்துவிட்டு செல்கிறேன் என்று நாம் எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் நம்முடைய கடமையை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அன்புக்குரியவர்களே, பெறுவதற்கு உரிமை இல்லாதவர்களுக்கு, கொடுப்பதற்கு கடமை இல்லாதவர்கள் செய்கின்ற உதவிதான் உண்மையான அக்கறை.
இத்தகைய அக்கறை நம்முடைய வாழ்வில் இன்று வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஐந்தாவதாக, இந்த நூற்றுவர் தலைவனிடமிருந்த அற்புதமான உயர்ந்த ஒரு பண்பு, சூழ்நிலை கைதியாக அவன் மாறிவிடவில்லை. ஏன் தெரியுமா? கப்பர்நாகும் என்பது ஒரு சாதாரண நகரம் அல்ல, மாறாக தொழில் நகரம். தமஸ்கு நகரையும் எகிப்து நாட்டையும் இணைக்கக்கூடிய பாதை இந்த நகரின் வழியாக சென்று கொண்டிருந்தது. எனவே செல்வ செழிப்பு மிக்கவர்களாக வாழ்ந்தார்கள். கேளிக்கைகளுக்கு பஞ்சமில்லை, ஆடம்பர வாழ்விற்கு குறைவில்லை, அதே நேரத்தில் ஒழுக்கக்கேடுகளுக்கும் குறைவில்லை. எனவேதான் மத்தேயு நற்செய்தி 11:23 நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசுவே இந்த கப்பர்நாகுமை பார்த்து கூறுகின்றார், கப்பர்நாகுமே, நீ வானளவு உயர்த்தப்படுவாயோ? இல்லை இல்லை, பாதாள மட்டும் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் இன்றும் சோதோம் நிலைத்திருக்குமே என்று சொல்லி, சோதோமை விட பாவம் மிகுந்த நகரம் கப்பர்நாகும் என்பதை இயேசு இங்கே சுட்டி காட்டுகின்றார். கப்பர்நாகும் என்ற இந்த சொல்லுக்கு எபிரேய மொழியில் அர்த்தம் டவுன் ஆஃப் கம்ஃபர்ட், அதாவது சொகுசு நகரம். எல்லாம் கிடைத்தது, எனவே இறைவனை எல்லோரும் மறந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த நூற்றுவர் தலைவன் அத்தனை சோதனைகளுக்கு மத்தியிலும் போராட்டங்களுக்கு மத்தியிலும் தகுந்த சூழல் இல்லாத சூழலிலும் இறைமகன் இயேசுவை அறிந்திருந்தார். இறைமகன் இயேசு வருவதை கேள்விப்பட்டான். இறைமகன் இயேசுவினுடைய வார்த்தைக்கு செய்யுமெடுக்க தயாராக இருந்தான். பிரியமானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது யார்? நம்மோடு வாழக்கூடியவர்கள். நாம் வாழ்கின்ற சூழல்களுக்கு பல நேரங்களில் நாம் அடிமையாகி போய்விடுகிறோம். ஆனால் இந்த நூற்றுவர் தலைவன் தான் வாழ்ந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடியவனாகவும் துணிவோடு அதை மேற்கொள்ளக்கூடியவனாகவும் இருந்தான். இத்தகைய துணிவு இன்று நம்மிடம் இருக்கின்றதா? பிரியமானவர்களே, நாம் பெற்று கொண்டிருப்பது நமக்கு வாழ்வை பெற்றுத்தரப்போவதில்லை. மாறாக நாம் எதை கொண்டிருக்கிறோமோ அதுவே நமக்கு வாழ்வை பெற்றுத்தரப்போகின்றது. நூற்றுவர் தலைவனிடம் இருந்த அல்லது நூற்றுவர் தலைவன் கொண்டிருந்த தெளிவை நாம் இன்று கொண்டிருக்கின்றோமா? மற்றவர்களை மதிக்கின்ற மாண்பினை நாம் இன்று கொண்டிருக்கின்றோமா? நிறைகளில் மகிழ்ச்சி கொள்ளும் நாம் குறைகளை ஏற்றுக்கொள்ளும் தாழ்ச்சியை கொண்டிருக்கின்றோமா? பிரதிபலன் பாராமல் பிறர் மீது அக்கறை கொண்டிருக்கின்றோமா? சூழ்நிலையை எதிர்கொள்ளும் துணிவோடு மேற்கொள்ளும் துணிவை நாம் இன்று கொண்டிருக்கின்றோமா? இவையெல்லாம் சொந்தமானால் இயேசுவும் நம் சொந்தமாவார். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு நம்முடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்றத்தை, நாம் வாழ்கின்ற சமுதாயத்திற்கு அமைதியை நல்வாழ்வை கொண்டு வரவிருக்கின்றார். இந்த நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வு வளம் பெற தேவையான அருள் வரங்களை வேண்டி நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனுடைய திருப்பாதத்தில் எடுத்து கூறுவோம். அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள், குருக்கள் மற்றும் இருவாள் துறவியரை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்த தேவையான ஆற்றலை பெற்றிட வரமருள உம்மை மன்றாடுகிறோம். எங்களை ஆண்டு வழிநடத்தும் இறைவா, மக்களை ஆளும் தலைவர்கள் சுயநலம் நீக்கி பொதுநலம் பேணவும் அதனால் உலகம் அமைதியும் வளமும் நலமும் பெறவும் தேவையான உமது அருளாசீரை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று மொழிந்த எம் அன்பு இயேசுவே, பல்வேறு வகையான தேவைகளுடன் உன் பாதம் வந்திருக்கும் அனைவரின் தேவைகளையும் நீரே நிறைவேற்றி கொடுத்து என்றும் உமக்கு நன்றியுள்ள மக்களாக வாழ வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இயேசுவே,
உம்முடைய பிறப்பை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் வழங்கும் அன்பையும் அமைதியையும் நிறைவாக பெற்று மகள வாழ அறமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமாகிய இறைவா, பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு உம்முடைய திருப்பாதத்தில் எங்கள் வாழ்வும் நாங்கள் வாழுகின்ற சமுதாயத்தின் வாழ்வும் நலம் பெற தேவையான அருள் வரங்களை மன்றாட்டுக்களாய் எடுத்து கூறியிருக்கின்றோம். எங்கள் மன்றாட்டுக்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வளையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. நாங்கள் இங்கு இறை பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ, அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் தொயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜீசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். என போற்ற பெருக உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் ஒழுகின்ற அமைதி சமாதான மகிழ்ச்சி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எருளும் எனது ஆன்மா நலமடையும். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா இலை நோக்கி வருகிறேன். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவனே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை, குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை, நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞானம் தாங்கும் எந்த இறைவா என்னை நாடுவதே, ஞானம் தாங்கும் எந்த இறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவனே. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதே, விழிகள் காண்பதில்லை. நெஞ்சில் உன்மொழி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை, நெஞ்சில் உன்மொழி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுகொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதய மகிழ்வி உதயமாகும் இனிய தமிழிசையா, மனித வாழ்வில் அன்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வி உதயமாகும் இனிய தமிழிசையா.